மாலினிக்கு வாழ்த்துக்கள், ஸ்ரீபிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் ஐயா நினைவு கூர்ந்து சொன்ன அந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. அவங்கள அவர் சொன்ன மாதிரி அவங்க அழமாட்டாங்க எனக்கு தெரியும். கல்லொளி மங்கான் நான் கல்லொளி மங்காள். அவங்க என்ன திட்டினாலும் நான் அழமாட்டேன், ஏன்னா தப்புக்கு தானே திட்டுறாங்கங்கிறதுனால நான் அழாமல் இருந்துருவேன். பட்டு எங்கள் இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு, இதயம் பலவீனமாவதற்கு நாங்களெல்லாம் கூட கொஞ்சம் காரணமாக இருந்திருப்போம். ஏன்னா அவ்வளோ படுத்தல் ஒரு டைரக்டருக்கு, அதனாலேயே ரொம்ப நாள் டைரக்டர் ஆகாமல் இருந்தேன் நான். இவர் படுற பாடெல்லாம் பாட்டுட்டு ஆசை வந்து டைரக்டர் ஆகணுன்ட்டு தான் நான் வந்தேன். நல்ல அறிவுரை கொடுத்து, வேணாம் ஆட்டோ ரிக்ஷாவில் வருவேன் ஸ்டூடியோவுக்கு, என்னத்துக்கு நீ நடிகனார், உனக்கு அது வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. சரி வந்துடும் போல் இருக்குன்னு நம்பி செஞ்சேன், வந்துக்கிட்டு இருக்கு, நீ வரலாம். பல பேருக்கு வித்திட்டவர் அவர். நான் தான் பா இன்றைக்கி பாம்பேயில் ஒரு விழாவில் சொல்லும்போது எல்லோரும் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மிஸ்டர் பாலச்சந்தர் டிஸ்கவர்ட் மீ அப்படின்னு. அட் மோமெண்ட்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஹீ இன்வென்டட் மீன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எங்களுக்கே தெரியாது அந்த வயது அப்படி. ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, ஏதோ நடக்குது போகிறவர்களும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அவர் தான் அது எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதை உணர்ந்து எங்களுக்கு உணர்த்தியவர். அது புரியறதுக்கே எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் கட்டுறது அது அதெல்லாம் ஆயிடுச்சு. அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர் என்பது இங்கு நாங்கள் ஸ்ரீபிரியாவை பார்க்கும்போது, எங்களுக்கு எனக்கு என்னுடைய படத்தை பார்க்கும்போது இதுக்கு நிறையா எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் தைரியமாக செஞ்சுருக்கீங்கன்னது என்ன தெரியும் பார்த்தாங்க பயத்தோட, ஏன்னா இவர் படம் மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன படம் சொல்ல போகிறீங்கிற கரு எல்லாருக்கும் தெரியுங்கிறனால ஆகாதுன்னு தைரியமாக சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம ஊரில். இதில் மற்றவங்களாம் இங்கே ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, மியூசிக் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அதனால் இவங்க சொல்கிறதுக்கு வழிமொழிகிறீங்க. நான் எதையுமே பார்க்காம லேட்டாக வந்தேன் பள்ளிக்கூடத்துக்கே, அப்படி தான் போவேன். இன்றைக்கி மன்னிக்க வேண்டுகிறேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் லேட்டாக வருவேன்னு, அதனால் அவை என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடியவர்களின் திறமையை, இதில் நடிச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் தேர்ந்து எடுக்கும் திறன் ஸ்ரீபிரியா அவர்களுக்கு உள்ளது. ஒரு கதாநாயகின் போது சும்மா ஒரு டான்ஸிங் டால், ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரியும் நடிப்பாங்க அவங்க, அதை ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க அவங்க. பட் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அதான் நான் கவிதை எழுதுறத பார்த்து அவங்க கவிதை எழுதினேன்னெலாம் சொல்கிறாங்க. அது எழுதுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் கழித்து அது பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் எங்கிட்டலாம் சொல்லுவாங்க. வெரி டேலண்டட் ஃபேமிலி அது. அவங்க ரொம்ப யதார்த்தமாக ஏதோ நானும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன் நாங்கள். அது பெரும் கலைஞர்கள் நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அவங்க, பிரியா அவர்கள். அவர்களுடைய இந்த படம் வெற்றி பெறும் என்பதை நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நான் வெற்றி பெறுவேங்கிறதையே அழுத்தி சொன்னார். நான் நம்புறதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வழிமொழியலாம். நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல, இப்படி திரும்பி பார்த்தது தான் இந்த ஃப்ரேமு. கண்டிப்பாக சொல்லலாம், இவ்வளவு பேருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது, என்னுடைய வாழ்த்துக்களும் அது கண்டிப்பாக சேரும். நரேஷ் அவர்களுக்கும் நான் பார்த்தேன், பட் அவரும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்னொரு இந்த அம்மா என்னை திட்டுவாங்க என் பிள்ளையை பற்றி சொல்லாமல் விட்டீங்களேன்னு. ஜெயபாரதி அவர்களுடைய பிள்ளை, அவரும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருக்கும் எல்லாவற்றையும் வந்து சேர எனது வாழ்த்துக்கள். கதாநாயகிக்கும், முக்கியமாக இந்த விழாவின் நாயகர்களான இசையமைப்பாளர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதுக்காக சொல்லலைங்க, அது
சொல்லணும், நீங்கள் கை தட்டுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த விழாவின் நாயகர்கள் அவர்கள் தான். இதன் இந்த பானைச்சோற்றுக்கு முதற் பதமாக அவர்களுடைய இசைதான் வெளியே வந்திருக்கிறது. அது பாராட்டு பெறுகிறது என்றால் படமும் கண்டிப்பாக பாராட்டு பெறும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.